480 ரேபிட் கிட்டுகள் வழங்கியிருக்கிறார்கள். அதை முதல் முதலாக இன்றைய தினம் காலையிலே அந்த சோதனை செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு ஆரம்பிக்கப்பட்டது. அதிலே காவல்துறையிலே பணியாற்றுகின்ற காவல்துறையைச் சார்ந்தவர்கள், மருத்துவ பணியாளர்கள், பத்திரிகையாளர்கள் மற்றும் பிற அரசு துறையைச் சார்ந்த அலுவலக பெருமக்கள் அத்தனை பேருக்கு ஒட்டுமொத்தமாக இன்றைக்கு அந்த 480லிருந்து 200 பேருக்கு அந்த சோதனை செய்வதற்காக ஆரம்பிக்கப்பட்டு இப்பொழுது தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதே நேரத்தில் ஏற்கனவே நம்முடைய தருமபுரி மருத்துவமனையிலே சோதனை செய்வதற்காக அனுமதிக்கப்பட்டு அதன் மூலமாக பார்க்கின்ற பொழுது நம்முடைய தருமபுரி மாவட்டத்தை பொறுத்தவரை 1161 பேருக்கு அந்த சோதனை நடைபெற்றிருக்கிறது. அதே நேரத்தில் நம்முடைய அருகாமையில் இருக்கக்கூடிய கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர் ஆகிய மாவட்டத்திலிருந்து வரப்பெற்ற 719 சாம்பிள்களும் அவர்களுக்கு பரிசோதனை செய்து அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. ஆக ஒட்டுமொத்தமாக அந்த 1850 பரிசோதனையிலும் இன்றைக்கு அத்தனையுமே நெகட்டிவாக தான் இருக்கிறது. எந்த ஒரு கேஸும் பாசிட்டிவாக இல்லை என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைக்கு ரேபிட் கிட் மூலமாக முதல் தானியாக 450 வரப்பட்டதிலே நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல 200 பேருக்கு இங்கே பரிசோதனை செய்திருக்கிறோம். மீதம் இருப்பதை பொறுத்தவரை பார்த்தோம் என்றால் 14ஆம் தேதிக்கு பின்பாக நம்முடைய மாவட்டத்து எல்லையிலே 10 இடங்களிலே காவல்துறையைச் சார்ந்தவர்கள் முழுமையாக கண்காணித்து இருக்கின்ற காரணத்தினால் வெளி மாநிலத்திலிருந்து வெளி மாவட்டங்களிலிருந்து வரப்பெறுகின்றவர்கள் கிட்டத்தட்ட சராசரியாக ஒரு 1400 பேர் வந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களையெல்லாம் முழுமையாக அங்கே தடுத்து நிறுத்தி அவர்களுடைய விலாசங்களை பெற்று அவர்கள் வீட்டுகளிலே தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறது. அவர்களில் இன்றைக்கு மீதம் இருக்கக்கூடிய அந்த ரேபிட் கிட் மூலமாக அவர்களுக்கு அந்த சோதனை செய்வதற்காக மருத்துவக் குழுவானது இன்றைக்கு தயார் நிலையில் இருக்கிறது. ஆகவே தொடர்ந்து இப்பொழுது வெளி இத்தனை நாட்கள் வரையிலும் இருந்துவிட்டு வெளி மாநிலத்தில் மாவட்டங்களிலிருந்து வருகை தருகின்றவர்கள் ஆவரேஜாக நம்முடைய மாவட்டத்து எல்லையிலே நுழைகின்றவர்கள் 1400 பேர் வருகிறார்கள். அதிலே கர்நாடக பக்கம் இருந்து வருகின்றவர்கள் கிட்டத்தட்ட அதிலே மூன்றில் ஒரு பங்கு, அதாவது 400லிருந்து 500 பேர் இந்த பக்கம் வருகிறார்கள். தொப்பூர் பக்கம் இருந்து வருகின்றவர்கள் 200லிருந்து 300 பேர் வரை வருகிறார்கள். மற்ற பகுதியிலிருந்து வருகின்றவர் மீதம் இருக்கின்றவர்கள் வருகிறார்கள். ஆக அவர்களை முழுமையாக மாவட்ட நிர்வாகம் கண்காணித்து அவர்களுக்கு முழு சோதனை செய்வதற்காக வீட்டில் தனிமைப்படுத்தப்பட்டு மருத்துவக் குழுவானது சென்று அவர்களை சோதனைக்கு எடுத்துக்கொண்டிருக்கின்றோம். இந்த ரேபிட் கிட் மூலமாகவும் அவர்களுக்கு பரிசோதனை செய்ய இருக்கிறோம் என்பதை இந்த நேரத்திலே சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கின்றேன். அதே நேரத்தில் நம்முடைய மாவட்டத்தை பொறுத்தவரை நான் ஏற்கனவே பல முறை குறிப்பிட்டிருக்கின்றேன், வெளிநாட்டிலிருந்து வருகை தந்தவர்கள் மொத்தம் 668 பேர் என்பது ஏற்கனவே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதிலிருந்து 28 நாட்கள் முழுமையாக பூர்த்தியாகி எந்த விதமான தொற்றும் இல்லை என்பதை நிரூபிக்கின்ற வகையிலே 662 பேர் இன்று வரை 28 நாட்கள் பூர்த்தியானவர்கள். மீதம் இன்னும் 6 பேர் மட்டும்தான் 28 நாட்கள் பூர்த்தியாகாது இருக்கிறார்கள் என்பதையும் இந்த நேரத்தை நான் சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கின்றேன். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கு தொடர்ந்து மாவட்ட நிர்வாகம் முழுமையாக தங்களை அர்ப்பணித்து இந்த பணியை மேற்கொண்டிருக்கிறது. ஆகவே அதற்கு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மக்கள் அத்தனை பேருமே ஒத்துழைப்பை நல்க வேண்டும். ஏனென்றால் காவல்துறை கண்காணிப்பிலிருந்து மற்ற வழியிலே மாற்று வழியிலே வருகின்றவர்களுக்கும் இன்றைக்கு மாவட்டத்திற்காக 1077 என்ற தொலைபேசியில் தொடர்பு கொண்டு அந்த கிராமத்தில் இருக்கின்றவர்கள் தொடர்ந்து அறிவுறுத்தி கொண்டிருக்கிறார்கள், தெரிவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அதன் அடிப்படையிலே எங்களை கண்டறியாமல் நேராக வருகின்றவர்களையும் நாங்கள் அங்கே சென்று எடுக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது. ஆகவே வெளியூரிலிருந்து இத்தனை நாள் வரை நம்முடைய மாவட்டத்தில் இருக்கின்றவர்கள் முழுமையாக ஒத்துழைப்பு நல்கி கட்டி காத்திருக்கின்றோம். ஆக தொடர்ந்து யார் எந்த ஊரிலிருந்து வெளியூரிலிருந்து வந்து தங்களுடைய கிராமத்திற்கு வந்தாலும் அது உடனடியாக தொலைபேசியிலே 1077 என்ற தொலைபேசியில் நீங்கள் அறிவுறுத்த வேண்டும் என்பதை இந்த நேரத்திலே நான் கேட்டுக்கொள்கின்றேன். நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் இப்போ உங்களுடைய ஊடகத்தின் வாயிலாக அறிவிப்பாக வரப்பட்டிருக்கிறது. இன்று மாலை செய்தி பேப்பரிலும் வரும், நாளை காலை செய்தி பேப்பரிலும் வரும். ஆகவே உயர்கல்வியில் ஆகட்டும், பள்ளிக்கல்வியில் ஆகட்டும், கட்டணம் அடுத்த ஆண்டுக்கு உண்டான கட்டணத்தை இப்பொழுது யாரும் கட்ட வேண்டிய அவசியம் இல்லை என்பதை அரசே தெரிவித்திருக்கிறது. இன்றைக்கு இப்பொழுது தொலைக்காட்சியில் அது ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆகவே பத்திரிகையிலும் ஊடகத்துறையிலும் பார்த்த பிறகு யாரும் கேட்க மாட்டார்கள், அரசு அறிவித்திருக்கிறது.